கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏழு வார்த்தைகளை பேசினார். இந்த ஏழு பூக்கள் என்ன சொல்லுவோம்? முதல் பூ மன்னிப்பு, இரண்டாவது பூ ரட்சிப்பு, மூன்றாவது பூ அரவணைப்பு, நான்காவது பூ அங்கடாய்ப்பு, ஐந்தாவது பூ தவிப்பு, ஆறாவது பூ முடிப்பு, ஏழாவது பூ ஒப்பிவிப்பு. சிலுவையிலிருந்து ஏழு வார்த்தைகள் நம்மை நோக்கி வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை நோக்கி பாய்ந்த வார்த்தைகளை இப்பொழுது உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். சிலுவையை நோக்கி பாய்ந்த ஏழு வார்த்தைகள். முதல் வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 23:35. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனானால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் அதிகாரம் 41:42. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். சிலுவை நோக்கி பாய்ந்த இரண்டாவது வார்த்தை என்று சொன்னால், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இரண்டாவது வார்த்தை சிலுவை நோக்கி பாய்ந்த இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது வார்த்தை மற்றும் 27:49. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ, பார்ப்போம் என்றார்கள். நான்காவதாக பார்க்கிற பொழுது, இவனை ரட்சிக்க எலியா வருவானோ, சிலுவை நோக்கி பாய்ந்த நான்காவது வார்த்தை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையிலிருந்து ஏழு வார்த்தைகளை நாம் தியானித்தோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு மனதும் தியானிப்போம். ஆனால் சிலுவை நோக்கி பாய்ந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான்கு வார்த்தை ஐந்தாவதாக பார்க்கிற பொழுது, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். நீ கிறிஸ்துவானால் எங்களையும் உங்களையும் ரட்சித்துக் கொள் என்று சொன்னான். ஐந்தாவதாக எழுப்பிய கேள்வி, சிலுவை நோக்கி பாய்ந்த ஐந்தாவது வார்த்தை, எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும். ஆறாவதாக லூக்கா 23:38. இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கோ, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. இவன் யூதருடைய ராஜாவா என்கிற ஒரு கேள்வி அங்கு எழுப்பப்பட்டது. ஆறாவதாக, இவன் யூதருடைய ராஜாவா என்று சொல்லி சிலுவை நோக்கி பாய்ந்த அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நிறைவாக லூக்கா 23:47. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார் என்று தேவனை மகிமைப்படுத்தினான். சிலுவை நோக்கி பாய்ந்த ஏழாவது வார்த்தை. அன்புக்குரியவர்களே, இப்படியும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சிலுவையை நோக்கி பேசின, சிலுவையை பார்த்து சொன்ன ஏழு காரியங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இருக்கின்றேன். இதோடு கூட இன்றைக்கு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகின்றேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்காக பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார் என்ற வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம் அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சுமக்க முடியாது, நம்மால் சுமக்க முடியாத இந்த சிலுவையை என் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சுமந்தார். இந்த சிலுவையை குறித்து சில காரியங்களை, இந்த சிலுவை மரணத்தை குறித்து சில காரியங்களை, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய காரணம் என்ன, அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொன்னால் நான்கு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த நான்கு காரியங்களில் ஏதாவது ஒன்றை செய்திருந்தால் அவர்களுக்கு சிலுவை மரணத்தை கொடுப்பது வழக்கம். இன்னைக்கு அதைத்தான் நான் ஆராய்ந்து பார்க்க நான்
இந்த நான்கு காரியங்களிலே ஏதாவது ஒன்றை ஆண்டவர் இயேசு செய்தாரா இல்லையா என்பதை தான் இந்த சிலுவை தியானத்திற்கு முன்பதாக உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சிலுவை மரணம் என்பது முதன் முதலிலே கிரேக்கத்திலும் பிறகு எகிப்து பெர்சியா என அழைக்கப்படுகின்ற பாரசீகம் அசரியா ஆகிய நாடுகளிலே நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனை முறை. இந்த சிலுவை மரணம் என்பது முதன் முதலாக கிரேக்க பகுதியிலும் பிறகு எகிப்து பெர்சியா பாரசீகம் அசரியா பகுதிகளிலே முதன் முதலாக நடைபெற்று வந்தது. இது யூத தண்டனை முறை அல்ல, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமர்கள் இந்த தண்டனை முறையை இந்த பிற நாட்டு மக்களிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டவர்கள், அதை கடைபிடித்தவர்கள். ரோம சட்ட திட்டத்தின் படி ஒருவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொன்னால் நான்கு காரியங்களில் ஏதாவது ஒன்றிலே ஈடுபட்டிருந்தால் அவரை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன், அதை உங்களுக்கு கட்டுப்படுத்த விரும்புகின்றேன். இந்த சிலுவை தியானத்திற்கு முன்பதாக அதை ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக ரோம சட்ட திட்டத்தின் படி ஒருவர் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் போரிலே தோற்ற எதிரி நாட்டு அரசன் அல்லது படை தளபதி இல்லை என்று சொன்னால் குறிப்பாக ஒரு புற இனத்தை சேர்ந்த யாராவது ஒருவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, போரிலே தோற்ற எதிரி நாட்டு அரசன் அல்லது படை தளபதியாக இருந்தால் அவரை சிறுவிலே அவர்கள் ஒப்புக் கொடுப்பார்கள். இரண்டாவதாக கொள்ளையடித்து வாழ்கிறவன், கொள்ளையடித்து வாழ்கிறவர்களை அவர்கள் கண்டுபிடிக்கிற பொழுது அவர்களுக்கு தண்டனையாக இந்த சிலுவை மரணத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். மூன்றாவதாக அரசுக்கு எதிராக கலகம் செய்கிறவனை சிலுவையிலே அவர்கள் ஒப்புவித்தார்கள். நான்காவதாக ஒரு காரியம் இருக்கிறது, பெண்களை கலங்கப்படுத்துகிறவன், பெண்களை யாரெல்லாம் கலங்கப்படுத்துகிறார்களோ அவர்களை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார்கள். இந்த நான்கிலே ஏதாவது ஒன்றை செய்திருந்தால் சிலுவை மரணத்திற்கு நேராக ஒப்புக் கொடுப்பது ரோம சட்ட திட்டங்களிலே ஒன்றாகும். இப்ப நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம், இந்த நான்கு காரியத்துல ஏதாவது ஒன்றை செய்தாரா, நான்கை செய்தாரா இல்லை நான்கு செய்யவில்லையா என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக நான் சொன்னேன், போரிலே தோற்ற எதிரி நாட்டு அரசன் அல்லது படை தளபதி. போரிலே ஒருவேளை எதிரி நாட்டு அரசன் தோற்றால், படை தளபதி தோற்றால் அவனை சிலுவையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எதிரி நாட்டு பிற இன அரசன் அல்ல, அவர் போரிலே தோற்றவர் அல்ல, அவர் படை தளபதி அல்ல, மாறாக ரோம நாட்டுக்கு கீழ்ப்படிந்து இயங்குகின்ற யூத நாட்டை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு மைந்தன் என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக் கூடாது. அவர் குதிரை மீது ஏறி வரும் படை தளபதியும் அல்ல, அவர் அமைதியின் தூதனாக கழுதையின் மீது ஏறி எருசலேம் நகரம் வந்த சாதாரண தச்சினின் மகன். உங்களுக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னார், போரிலே தோற்ற எதிரி நாட்டு அரசனும் அல்ல, படை தளபதியும் அல்ல, மாறாக குதிரையின் மீது ஏறி வந்த படை தளபதியும் அல்ல, அவர் அமைதியின் தூதனாக கழுதையின் மீறி வந்த சாதாரண தச்சினின் மகன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. முதல் குற்றத்தையும் அவர் செய்யவில்லை. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது கொள்ளையடித்து வாழ்பவன், கொள்ளையடித்து வாழ்கிறவர்களை சொல்வேலை ஒப்புக் கொடுத்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் கொள்ளையடித்து வாழ்ந்தவரா? வேதவசனம் அழகை சொல்கிறது, ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் அவர் பங்கிட்டு பசியாற்றி வாழும் முறையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர், தங்களிடம் இருப்பதை கொடுத்து உதவுகின்ற நல்ல ஒரு குணமுடையவர். யோவான் 13 அதிகாரம் 29 வசனத்தை நீங்கள் வீட்டில் அமர்ந்து வாசித்து பாருங்கள், என் ஆண்டவர் பகிர்ந்தளிக்கிறவர். அப்படி என்று சொன்னார், அவர் கொள்ளையடித்து வாழ்பவர் அல்ல, அவர் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த ஒரு உன்னதமான இரக்கமும் பரிவும் நிறைந்த ஒரு பாசம் நிறைந்த ஒரு தகப்பன் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக கொள்ளையடித்து வாழ்பவரும் அல்ல. மூன்றாவதாக அரசுக்கு எதிராக கலகம் செய்கிறவர்களை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசுக்கு எதிராக கலகம் செய்தவரா? அன்புக்குரியவர்களே, நீங்கள் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 20 25-26 வசனங்கள், யோவான் 6 15 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அவர் சொல்ற, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி பிரியமானவர்களை சொன்ன தெய்வம் அவர். தன்னை மக்கள் அரசனாக நினைத்த பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்,
இப்படி சொன்னால் அவர் அரசுக்கு எதிராக அல்ல, அரசனுடைய அந்த சட்ட திட்டங்களை அவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல தெய்வம் அவன். இப்படி சொன்னால் அரசுக்கு எதிராகவும் அவர் கலகம் செய்யவில்லை. நான்காவதாக பெண்களை இழிவுபடுத்துகிறவர்களை அவர்கள் சிலுவையிலே அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெண்களை இழிவு செய்தவரா? பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை புகழ்ந்து ஒரு பெண்ணுடைய மனதுடைய உயரத்தை இந்த உலகம் எழுத்து பார்க்க செய்தவர் லூக்கா 21 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஒரு ஏழை பெண்ணுடைய வாழ்வை உயர்த்தி பிடித்த ஒரு நல்ல தெய்வம் அவர், கருணை நிறைந்தவர், பெண்களை மதித்த ஒரு நல்ல தெய்வம் அவர், பெண்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தவர் அவர், ஏற்ற தாழ்வு மிக்க அந்த சமுதாயத்திலே பெண்களையும் இணையாக பார்த்த ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் அவர். வரவிருக்கும் மேசியா நானே என்று சொல்லி சமாரிய பெண்ணுக்கு முதன் முதலாக அறிவித்தவரும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லவா? உயிர்த்தெழுந்தோர் வாழ்வு நானே என்று சொல்லி மார்த்தாள் என்கிற பெண்ணுக்கு முதன் முதலாக காட்சி அளித்தவர் அல்லவா? அப்படி என்று சொன்னால் பெண்களை இந்த சமுதாயம் இழிவாகி பார்த்த பொழுது பெண்களை நேசித்த ஒரு நல்ல ஒரு தகப்பன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி என்று சொன்னால் ரோம சட்டத்திட்டத்தின்படி சிறுவேலே ஒருவரை அறைய வேண்டும் என்று சொன்னால் அவர் போரிலே தோற்ற எதிரி நாட்டு அரசனாய் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் எதிரி நாட்டு அரசனும் அல்ல, கொள்ளையெடுத்து வாழ்பவனாய் இருக்க வேண்டும், கொள்ளையெடுத்து வாழ்ந்தவர் அல்ல, அவர் பகுந்து ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தவர், அரசுக்கு எதிராக கழகம் செய்தவர் அல்ல, மாறாக ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அங்கே சாட்சி பகுந்தவர், பெண்களை கலங்கப்படுத்தினவர் அல்ல, பெண்களுடைய மாண்பையும் மதிப்பையும் இந்த உலகத்திற்கு உணர்த்திய ஒரு நல்ல தெய்வம் அவர். அப்படி என்று சொன்னால் சிறுவையிலே அவர் அடைந்ததற்கு காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்தின்படி பாவிகளாயிருந்த நம்மை மீட்கும்படியாக தம்மையே தியாக வழியாக ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல ஒரு தெய்வம். இது மனிதனுடைய காரியத்தினால் அல்ல, இது தேவன் நம்மை மீட்கும்படியாக தம்முடைய குமாரனை கொடுத்ததின் வழியாக இந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதை நாம் தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசத்தின் நிமிடம் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை நீங்கள் நானும் அடைபடிக்காக அவர் சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவளுக்குள் எந்த ஒரு குற்றமும் அவர்கள் காண முடியவில்லை, அவளுக்குள் எந்த ஒரு குற்றமும் காணவும் இல்லை, காணப்படவும் இல்லை. அவர் நமக்காக இந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவர் சிலுவையிலே 7 வார்த்தைகளை அவர் உதித்தார். அந்த 7 வார்த்தைகளை தான் 7 பூக்கள் என்று சொல்லுவோம். மன்னிப்பு, ரட்சிப்பு, அரவணைப்பு, அங்கலாய்ப்பு, தவிப்பு, முடிப்பு, ஒப்புவிப்பு என்று சொல்லுவோம் அல்லவா? இன்றைக்கு அந்த 7 வார்த்தைகளை இந்த தியானத்தோடு கூட இணைந்து சிந்திக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த தியானத்திற்காக நன்றி. இந்த சிலுவை மரணத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு பாராட்டின தயவையும் இரக்கத்திற்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பேச போகிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகள மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிற அன்பனரின் ஆண்டவரே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.